ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அப்பா, இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட நிறைய மாதம் ஆச்சுங்க. ஏன் வீடியோஸ் ஒழுங்காக போடுறதில்ல, ஷார்ட்ஸ் கூட ஏன் ஒழுங்காக போடுறதில்ல? அப்பப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு தான் இருந்திருக்கேன், பட் அதுலேயுமே ரெகுலராக கிடையாது. ஏன் ஒழுங்காக வீடியோஸ் போடலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் நான் இருக்கேன். ஏன்னா என்னை நம்பி 6300 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ப்ளீஸ் என் நம்ம சேனலையும் என்னையும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆமாங்க, முன்னாடியெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்துக்கிட்டு இருந்தேன். பேச்சு கூட பார்த்திங்கன்னா இப்போ அவ்வளோவா வரதில்லை. இப்போ நான் கோது பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபேஸுங்க என் லைஃப்பில். ஸோ இதுதான் அதுதான் சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷன் அப்படி இப்படின்னு போய் சரி ஓகே, என்னுடைய டிப்ரெஷனை போக்குறதுக்காகவும் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கோமே, நம்ம ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு லவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண விஷயம் இந்த யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனலை பெருசாக கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோல், அப்படியே அந்த கனவு எனக்கு அப்படியே இருக்கும். யாராவது என்னை பார்த்து உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, நான் மீடியாவில் ஒர்க் பண்ணுறதும் வீடியோஸ் மேக் பண்ணுறதும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதும் அப்படின் தான் நான் சொல்லுவேன். அப்படியே ஆரம்பித்து நிறைய கனவுகளோடு ஆரம்பித்த சேனல் தான் இது. நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க, ஓ மூஞ்சிலாம் யார் பாப்பா, என்னத்தையோ லூசுமாய் பேசிக்கிட்டு இருக்க, பேசும்போது இவ்வளோ வளர்ற, எதுக்கு இதெல்லாம் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணுற, அவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அவ்வளோ க்ரிட்டிசிசம் எல்லாருக்கும் வர மாதிரி க்ரிட்டிசிசம் தாங்க எனக்கும் வந்துச்சு. இப்போ கூட எனக்கு கேமரா பார்த்து பேசாமல் கீழே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஐ ஃபெல்ட் எமோஷ்னல். நான் இருக்கிற ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு லோவான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கேன். பட் மீண்டு வந்துடுவேங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய சப்போர்ட் நிச்சயமாக தேவை, கண்டிப்பாக சொல்கிறேங்க. இன்னமும் நான் கம்ப்ளீட்டாக என்னுடைய கஷ்டத்துலேருந்தும் நான் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்தும் நான் வெளியில் வரல. பட் அதுக்காக நான் அப்படியே போயிடாமல் உங்களுக்கு தேவையான வீடியோஸை நம்ம சேனலுக்கு, நான் என்னவா ஒரு கனவாக நினச்சி இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணினோம், ஜீரோவில் இருந்தேன், கம்ப்ளீட் க்ரிட்டிசிசமில் இருந்தேன், இன்றைக்கி 6300 ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. நிறையா நான் போட்ட நிறைய வீடியோஸ்க்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, 2 லேக் ப்ளஸ் வியூஸ் என்ன மாதிரியான ஆளுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க அதுவே. ஸோ 1 இயர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கெலாம் இப்போ வரைக்கும் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணிட்ருக்கீங்க, கமெண்ட் பண்ணிட்ருக்கீங்க, நானும் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சப்போர்ட்டை முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இன்னமும் கொடுங்க. சத்தியமாக அதுக்கு நான் பொறுப்பாக நடந்துப்பேன். என்ன நடந்தாலும் சரிங்க, இனிமேல் வீடியோஸ் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்பராக வரும். ஷார்ட்ஸ் மூலயமாவது உங்களுக்கு நான் கன்வே பண்ண போகிறேன். இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு கூட சொல்லிடலாம். டெஃபினட்டாக டெய்லி என்னால் வீடியோஸ் போட முடியும், வீக்லி என்னால் வீடியோஸ் போட முடியும்னு நான் உங்கள்கிட்ட கமிட் பண்ணல. பட் நம்ம சேனலுக்கு தேவையான ஒரு வீடியோ டெஃபினட்டாக என்னை ரொம்ப புஷ் பண்ணி, எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம் நான் கோத்ரூ பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கான வீடியோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத. ஏன்னா நான் என்னுடைய டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா உங்கள் எல்லோருக்கிட்டேயும் பேசி நான் நிம்மதியை தேடிக்கிட்டே தான் உண்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் @BV_lifestyles ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃபாலோவர்ஸும் என்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நியாயமாக நடந்துப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் பேசுகிறது பூமராக இருக்கலாம், கிணத்தனமாக இருக்கலாம், என்னடா புலம்புறன் இருக்கலாம். இதே மாதிரியான வீடியோ நான் லாஸ்ட் டைம் கூட போட்டிருந்தேன், ஏன் வீடியோஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போயும் நான் இதே மாதிரி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தேன், முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தேன். பட் என்னால் முடியல. இந்த வாட்டியும் நான் உங்ககிட்ட கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அதை நான் ஃபாலோ பண்ணணும்னு நினப்பேன். அப்படி எதுவுமே நான் உங்களுக்கு கமிட்மெண்ட் என்னால் இப்போதைக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையெல்லாம் நான் இல்லை. பட் டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நியாயமாக நடந்துப்பேன். எவ்வளோ வீடியோஸ் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுமோ, நோ மேட்டர் வாட், நீங்கள் எவ்வளோ பேர் பார்ப்பீங்க, எவ்வளோ லைக்ஸ் வருதுங்கிறதெல்லாம் தாண்டி
பார்க்குற ரெண்டு பேருக்கு சத்தியமாக அந்த விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் என்னோடய பாலா விஸ்வநாதன் யூடியூப் சேனலில் நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எல்லாமே இந்த சேனல் கிடையாது, ஸோ உங்களுடைய சப்போர்ட் நிச்சயமாக தேவை. இந்த இவ்வளோ நாள் வீடியோஸ் போடாததுக்கு என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். காத்துட்ருக்கேன் உங்களுடைய சப்போர்ட்காகவும், நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷ்காகவும். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப், உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் என்ன இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில கொண்டு வருது, இல்லை அடுத்த கட்டத்துக்கு நான் சந்தோஷமாக என் வேலையை செய்ய என்ன விடுது அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்னா